Shri Muthukumaran Arts and Science College, Mangaduj, Chennai. Admission open for BSc, BCA, BBA, BCom, BA and MCom. Apply now. முதல்வர மீறி அதிகாரிகள் செயல்படுறாங்களா? அதான் சொல்றேன். அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி பண்றாங்க. ஒரு நெருங்க முடியாதவரா இருக்காரா ஸ்டாலின்? ஆமா. நீங்க அதிகாரிகளை நம்பி ஆட்சி நடத்துகிறீர்கள். எங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுப்பதில்லை. இது சொல்றது காரணம் வேல்முருகனாகட்டும் திருமாவளவனாகட்டும் இரட்டை ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் இந்த வார்த்தையை நீங்க திரும்ப கேப்பீங்க இரட்டை ஆட்சி. நான் உங்களுக்கு அங்க இன்னொரு ரகசியம் சொல்றேன். முதலமைச்சரிடம் பிரதமர் என்ன பேசினார்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் பெரும்பாலானவை தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது சார். மிகப்பெரிய இழப்பு திமுக காங்கிரஸுக்கு இல்லை. ஒரு உள்துறை செயலாளர் கலவர இடத்துக்கு போனது எனக்கு தெரிந்து இதுதான். ஒரு போலீஸ் வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உள்துறை செயலாளர் செல்வது மிகப்பெரிய தவறு. வெறும் அதிகாரிகளை பேச்சை வைத்துக் கொண்டு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தான் நடக்கும். இப்போ வரைக்கும் ஆளுநர் ரவியோட ஒரு சாஃப்ட் டோனை தான் கடைபிடிக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா. உங்களில் ஒருவன் அப்படின்னு முரசொலி எழுதுறாங்க. அந்த ஒரு கட்டுரை போதும், அது ஒரு எச்சரிக்கை மணி. இந்த கவர்னர் வைத்துக்கொண்டு நீங்கள் பல்கலைக்கழகத்தையெல்லாம் தாரை வார்த்து விட்டீர்கள் என்றால் அது மட்டுமல்ல இரட்டை ஆட்சியில் இன்னும் பல சிக்கல்களுக்கு திமுக ஆளாகும். ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைபவர் பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செஸ் ஒலிம்பியாட்டோட தொடக்க விழா சென்னையில் தொடங்கி நடைபெற்றுச்சு. இதில் என்னென்னா அந்த விழாவோட தொடக்க விழாவில் பிரதமர் மோடியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட உடல் மொழி வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தது. அதற்கு முன்னாடி வந்து எதிரும் புதிருமாக இருந்தாங்க. ஆனால் போன தடவை மோடி அவர்கள் சென்னை வந்தப்போ நிறைய முறை ஒன்றிய அரசுன்னு சொன்னதாகட்டும், திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொன்னதாகட்டும், இதெல்லாமே வந்து சொன்னார். ஆனால் இந்த மேடையில் அப்படிப்பட்ட விமர்சனங்களும் எதுவுமே முன்வைக்கல. உடல் மொழிகளும் கூட ரொம்ப இணக்கமா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் நடுவே. இதனையொட்டி அடுத்ததான் வந்து பாஜக மற்றும் திமுக கூட்டணி உருவாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் எழுத தொடங்கினாங்க. அதே நேரத்தில் இது பற்றி அண்ணாமலைகிட்ட கேட்டப்போ அவர் கூட்டணி வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. உடல் மொழி அந்த விழாவுக்கானதா இல்ல இணக்கம் அப்படிங்கிறது பாஜக திமுகவுடையே தொடங்கிடுச்சா? பாஜக திமுக இணைகிற அந்த தருணம் அல்ல அந்த இணக்கம் இந்த மேடையில் வெளிப்பட்டிருக்கான்னு எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் எழுதுறாங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அதற்கான சூழல் இன்னும் மலரவில்லை. இல்லை, இன்னும் அந்த கூட்டணிக்கான ஒரு சின்ன ஒரு தொடக்க புள்ளி அந்த மாதிரி இடம் அது வரலன்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் வந்து அதுக்கு முன்பு வந்து சென்னையில் வந்து துறைமுகம் வந்து மதுரவாயில் வரை ஒரு பாலம் பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்காக பிரதமர் மோடி வந்தபோது ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக பேசினார். ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டார், திராவிட அரசு எங்களுக்கு நிலுவைத் தொகை வேண்டும் என்றார், இதெல்லாம் பேசினார். ஸோ வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது, கடுமையாக எதிர்த்தார். ஆனால் இந்த முறை அதை செய்யவில்லை அப்படின்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, அந்த நடைமுறையை ஏன் இங்கே பின்பற்றவில்லை? ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரி இருக்கணும், அது மக்களுடைய எதிர்பார்ப்பு, மீடியாவுடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் தான் முதலமைச்சர் வந்து பிரதிபலிக்கணுமா? தமிழ்நாட்டுக்குன்னு சில நலத்திட்டங்கள் இருக்குது, திராவிட மாடல் இருக்குது, அவர் அதை பிரதிபலிக்கக்கூடாதா? ரெண்டாவது, முன்பு வந்தது வந்து தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு விழா. இந்த முறை நடப்பது ஒரு சர்வதேச நாடுகள் 180 நாடுகள் பங்கேற்கிற ஒரு செஸ் ஒலிம்பியாட் போட்டி. இந்த சர்வதேச வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், அந்த நாட்டு அதிகாரிகள் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிற அந்த மேடையில், அந்த அரங்கில் பிரதமரை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்து உட்கார வைத்து விட்ட பிறகு நீங்கள் எங்கள் திராவிட மாடல் தமிழ்நாடு உயர்ந்தது அப்படிலாம் பேசுவது நாகரிகமே இருக்காது. ஏன்னா ஒரு விளையாட்டு போட்டி, அதுக்கு சிறப்பு விருந்தினராக பிரதமர் வந்து அழைக்கப்பட்டு விட்டார். அந்த மேடையில் வைத்துக்கொண்டு தங்களுடைய ஜபர்தஸ்த், அதாவது ஜபர்தஸ்த்னா என்ன சொல்கிறதுனா தங்களுடைய வீராப்பையும் தங்களுடைய பெருமையும் சொல்கிற, அதாவது பாஜக மைய அரசை குறை சொல்லிவிட்டு தங்களை உயர்த்தி கொள்கிற இடம் அதுவல்ல. நீங்கள் மறுநாளே மனோரமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில், கேரளா மனோரமா பத்திரிகை நடத்திய நிகழ்ச்சியில் அது வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எங்களுடைய கூட்டணி தேர்தல் கால கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணின்னு சொன்னார். மறுநாள் விடுதலை சிறுத்தைகள் வந்து அதுவே வந்து பல சந்தேகங்களை எழுப்பிச்சு. முன்னாடி நாள் அவங்க ரெண்டு பேர் இருந்தது வந்து பல சந்தேகங்களை எழுப்பிச்சு. அதனால அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக தான் வந்து அடுத்த நாள் வந்து அந்த மீட்டிங்கில் முதல்வர் அப்படி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லப்பட்டது. இல்லை உண்மையிலே செய்திகள் அப்படி வெளியே வரும்போது அந்த செய்திகளுக்கு ஒரு மறுப்பு செய்தியாக சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கல. நீங்கள் பாஜக திமுக இணைந்து விட்டது இணக்கமாக இருக்கிறதுன்னு பத்திரிகைகள் மறுநாள் செய்தி வரும்போது அதற்கான விளக்கத்தை தருகிற இடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். வேற வழி இல்லை. காங்கிரஸ் வந்து அந்த சின்ன ஒரு சச்சரவை சலனத்தை காங்கிரஸ் மனசுல வளர்க்க கூடாதுன்னு கூட விரும்பி இருக்கலாம். அதாவது அந்த வெளிப்படையான பதிலை தான் நான் பார்க்குறேன். அதாவது ரெண்டாவது நான் உங்களுக்கு அங்கே இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். அந்த இடத்துல ரொம்ப இணக்கமான ஒரு சூழல் இருந்தது. வந்து இது வரைக்கும் மீடியாவில் எதுவும் வெளியே வரல. அவர் என்ன பேசினார், முதலமைச்சரிடம் பிரதமர் என்ன பேசினார் என்று பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி டெல்லி வாருங்கள், அரசியலை தவிர்த்து நம்ம சில விஷயங்களை பேசலாம், இப்படி மோடி வந்து முதலமைச்சரிடம் அழைப்பு கொடுக்கிறார். அரசியலை தவிர்த்து அவங்க ரெண்டு பேரும் அது முடியாது, அரசியலை தவிர்த்து வேறு எதுவும் பேச முடியாது. ஒரு மாநில முதலமைச்சரும் அது எதிரும் புதிருமாக இருக்கிற ஒரு இரண்டு கட்சிகள், அந்த கட்சியோட முதலமைச்சரும் ஒரு பிரதமரும் போய் டெல்லியில் எவ்வளோ நேரம் பேச முடியும்? இந்திய நாட்டு வளர்ச்சி பற்றி இவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அது சொன்னாலும் இவர் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனாலும் அது ஒரு நாகரிகமாகத்தான் பார்க்கணும். அவருக்கு முதலமைச்சர் தன் நெருங்கிய சகாக்களிடம் சொன்ன வார்த்தை இது. என்னை டெல்லி வர சொல்லி கூப்பிடுகிறார், அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுவோம் என்று கூப்பிட்டார். நானும் சரி சரி என்று அவர் கையை தொட்டேன். இதுதான் அவர் சொல்ல வெளிப்படுத்தினார். இதுதான் அந்த இடத்துல சம்பாஷணை. 2 மாசத்துல என்ன சார் மாறிடுச்சு? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவ்வளோ எதிரும் புதிருமா இருந்தது. இப்போ உலக அரங்கு உலக மேடையில் வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா கூட அதுவுமே ஒரு தொடக்க விழாவுக்கு தான். அந்த மேம்பாலங்களை திறந்து வைக்கிறதுக்கான, அந்த நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்கான அந்த விழாவில் தான் வந்து கலந்துக்க மோடி வராரு. அப்போ வந்து ரொம்ப எதிராக பேசிட்டு இப்போது 2 பேரும் இவ்வளோ அருகருகே இவ்வளோ ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது சந்தேகங்களை ஏற்படுத்துகிற வகையில் தானே இருக்குது. அப்போ போன வாட்டி வரப்போ நீங்கள் டெல்லி வாங்க அப்படின்னு வந்து மோடி அவர்கள் ஸ்டாலினை கேட்கலையா? அதாவது ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேரும் எதிரிகளாக இருக்கிறாங்க. 3ஆவதாக இருக்கிற ஒரு சகோதரியுடைய திருமணத்துக்கு போகிறாங்க. 2 சகோதரர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது. அந்த இடத்துல போய் சகோதரர்கள் சண்டை போடுவார்களா? ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு சகோதரி திருமணத்து வீட்டுக்கு போன 2 சகோதரர்கள் எதிரும் புதிருமாக அடித்து சட்டை கிழித்துக் கொள்கிற நபர்கள் அந்த இடத்துக்கு போய் திரும்ப சட்டை கிழிப்பாங்களா? அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். இப்போ மூத்த அமைச்சரான துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாமே இப்போ அண்ணாமலையை வந்து அவர் பாராட்டுறாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சீனே வேற மாதிரி மாறுறப்ப சில சந்தேகங்கள் எழும்ப தானே சார் செய்யுது. அவர் வந்து ஒரு தனி ஒரு மனிதனாக வந்து அவர் செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து அது அப்படி பாராட்டுறாருல. இல்லை அதாவது காக்கா உட்கார பணம் ஒழுகுந்த கதை. மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக செஸ் ஒலிம்பியாட்டுக்கு வரார். அதே வாரத்தில் ஒரு வார பத்திரிகையில் வர பேட்டியில் துடிப்போடு வேக சுறுசுறுப்பாக இருக்கிறான்னு ஒரு துரைமுருகன் பாராட்டுகிறார். இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரே எல்லா புள்ளியும் சேர்த்து கனெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. வந்து இது என்னன்னா, அதே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எங்களுடைய நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கிற கட்சிகளை பயணிக்க முடியாதுங்கிறாரு. அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஸோ அதனால் இது வந்து பாராட்டுகிறார், இணக்கமாக இருக்கிற இதெல்லாம் கடந்து தேர்தல் கணக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த கணக்கை திமுக தவற விடுமா? அதுதான் பார்க்கணும். கண்டிப்பாக காங்கிரஸை விட்டு திமுக வந்தால் மிகப்பெரிய இழப்பு திமுக தான், காங்கிரஸுக்கு இல்லை. ஏன்னா காங்கிரஸ் எத்தனை எம்பி ஜெயிக்கும் நமக்கு தெரியும். தனியானா சில இடத்துல டெபாசிட் கூட வாங்காது. காங்கிரஸ் வளர்ந்துருக்கலாம், மோடி எதிர்ப்பால் ஒரு சில காங்கிரஸ் ஓட்டுகள் கூடியிருக்கலாம். ஆனால் கூட்டணி இல்லாமல் காங்கிரஸால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் திடுதுப்புன்னு அதிமுகவோட போய் கூட்டணி சேர்ந்துன்னு சொல்லி காங்கிரஸ் விலகி போனால் தான் நம்ம யோசிக்கணும். திமுக வெளியே தள்ளுகிறதா இல்லை காங்கிரஸ் தானாக பிரிக்கிறதா, இதெல்லாம் வந்து 2024 நடக்க போகிற இன்னும் உச்சகட்ட குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்ப்போமே. அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகள் பெரும்பாலானவை தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது இல்லை சார்? இப்போ தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி வந்து சொல்கிறாரு, பாஜகவினர் மனம் குளிர்ற வகையில் காவல்துறையினர் நடந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி அந்த கலவரம் தொடர்பாக வந்து தலித்துகளை குறிவச்சு காவல்துறை வந்து கைது செய்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு. இடதுசாரி கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, வேல்முருகன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ மொத்தமாகவே இந்த திமுக செயல்பாடுகள்னால கூட்டணி கட்சிகள் வந்து அதிருப்தியில் இருக்கா? சில விஷயங்களில் வந்து ஆளுங்கட்சியோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் சில விஷயங்கள் மாறுபடலாம், தவறு கிடையாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்னை வந்து ரொம்ப 10-11 நடத்துகிறாங்கன்னு ஒரு அந்த அந்த வார்த்தை வந்து உண்மையாக கூட இருக்கலாம். அவர் மதிக்காமல் இருக்கிறாங்களா மதிக்கலையான்றத திமுக தரப்பு சொல்லணும். ஆனால் அவர்கான கோரிக்கைகள், அவர்கான சில விஷயங்கள் வந்து திமுக அரசியல் அப்படி நடக்கிறது. நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக குறை, கண்டிப்பாக குறை சொல்வார். ஏன்னா தன்னுடைய தொகுதி விஷயமாக இருக்கட்டும், இல்லை தன்னுடைய மாவட்ட விஷயமாக இருக்கட்டும், அவர் போய் கொடுக்குற கோரிக்கை மனுக்கள் ஏற்கப்படவில்லை அல்லது அதிகாரிகள் அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுக்காக வலிந்து போய் பாராட்டினார்னா அவரு காணாமல் போயிடுவார். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஒரு கலவரம் நடக்குது. கலவரத்துக்கான நடவடிக்கை தான் எடுக்க முடியுமே தவிர திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து யார் என்ன எதுலாம் பார்க்க முடியாது. இதில் வந்து ஜாதி சாயம் பூசுவது ஏற்கவே கூடாது. அது வந்து நம்ம மீடியாக்களும் வந்து அதை செய்யக்கூடாது. அதாவது ஒரு தவறு நடக்குது. அந்த தவறை வந்து என்ன காரணத்துக்காக நடந்தது, தவறு செய்தவர்கள் யார், அது கண்டிக்கணும். அதுக்கு முன்னே நடந்த விபத்தையும் விசாரிக்கணும். அது வேற, அது சப்ஜெக்ட் தனி. ஆனால் ஒரு கலவரத்துக்கு பிறகு நீங்கள் வந்து ஜாதி சாயம் பூசுவதோ அதில் வந்து ஆளுங்கட்சி குறை சொல்வதற்கு அவங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சி உரிமை இருக்குது. ஆனால் தவறு செய்கிற அந்த நடக்கிற அந்த விஷயத்தை வேறு மாதிரி பார்க்கணும். கூட்டணி கட்சிகளுடைய புலம்பல்களையும் எதிர்ப்புகளையும் வேறு மாதிரி பார்க்கணும். ஏன்னா வந்து திருமாவளவன் நீங்கள் நேரடியாக பேட்டி கேட்டிங்கன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்வார், திமுக வந்து எங்களை நன்றாகத்தான் நடத்துகிறதுன்னு சொல்வார். ஒரு சில விஷயங்களில் நடக்காமல் போனால் கூட அதை வந்து பெருந்தன்மையாக சொல்ல மாட்டார், சுட்டி காட்டலாமே தவிர குறைபட்டு கொள்ள மாட்டார். இன்று இருக்கிற நிலைமை ஒரு, ஏன்னா இன்னைக்கு மோடி அரசை எதிர்க்கிற எல்லா வகையிலும் சனாதன விஷயமாகட்டும், மொழி விஷயத்திலாகட்டும், நீட்டு விஷயத்திலாகட்டும், இன்றைக்கு இரட்டை ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்கன்னு திரும்ப கேட்பீங்கன்னா இரட்டை ஆட்சி. ஏன்னா கவர்னர் ஒரு ஆட்சி நடத்துகிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், ஓட்டு போட்டு வெற்றி பெற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். அவர் ஏற்றுக்கிற சட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கல. கவர்னர் இன்னொரு ஆட்சி, இரட்டை ஆட்சி நடக்கிற இந்த நிலைமையில் நீங்கள் காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், இவங்க வந்து இன்னொரு பக்கம் போய் நின்று குரல் கொடுப்பதற்கு காலம் இன்னும் கனியவில்லை. இல்லை, தோழமை சுற்றுறது வேற சார். அதே நேரத்தில் பொது வழியில் இப்படியான பகிரங்க குற்றச்சாட்டுகள் வந்து பார்க்குறப்ப மறுபடியும் ஒரு மூன்றாவது அணி உருவாக இருக்கான, மக்கள் நல கூட்டணி உருவாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ தேர்தல் இமீடியட்டாக இல்லை, அப்படி நடக்கிற பட்சத்தில் இப்படி இவங்கெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்பு வரலாம், வராமல் போகலாம். அது வந்து எப்பவுமே வந்து திமுக நடந்துக்கிறத வச்சு அதுதான் ஆளுங்கட்சி தங்களுடைய கட்சி தொண்டர்களை எப்படி முதல்ல காப்பாற்றுது, அரவணைக்குது, அது ஒன்று பார்க்கணும். கட்சி தொண்டர்கள் சோர்வடையாமல் இருக்கணும். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான உதவிகளையும் சலுகைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிற ஒரு அரசாக இருக்கணும். ரெண்டாவது, தங்களுக்கு நேர் எதிர் வலிமையாக இருக்கிற கட்சியை பலவீனப்படுத்தணும். இதுதான் ஆளுங்கட்சியுடைய தந்திரங்கள், அஸ்திரங்கள். இதை வந்து திமுக இதுவரை எப்படி செய்திருக்கிறது? திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் வந்து 10 வருடம் இருந்த அதிமுக ஆட்சியை நீக்கிவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் அந்த கடைசி 4 ஆண்டு காலத்தில் அதிமுகவுக்கு இருந்த நெருக்கடி திமுகவுக்கு இல்லை. அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இல்லை. கடுமையாக இந்த கடவுள் வழிபாடு, மத இன வழிபாடு குறித்த வீடியோக்கள், ஆடியோக்கள், பரபரப்பான சில விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அப்புறம் தொடர்ந்து மீடியா மீது தாக்குதல், மீடியாக்கள் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை. இப்படி பல விஷயங்கள் வந்து திமுகவுக்கு ப்ளஸ். இப்போ அவர்கள் எங்கே போனார்கள் அப்படிலாம் கூட ஒரு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அந்த மது ஒழிப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை 3-4 பேர் எங்கேயாவது ஒரு கொடி பிடிச்சிட்டு மது கடைகளை மூடுங்கள் அப்படின்னு அப்பா, மகள், ஒரு தாத்தா, பேத்தி இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தின அவங்கெல்லாம் கூட இல்லை. ஸோ திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ ஒரு 1.25 வருஷம் தானே சார் ஆகியிருக்கு, மீதி இருக்குல்ல? இல்லையே, நீங்கள் அந்த 4 ஆண்டு காலத்தை நீங்கள் அதெல்லாம் பொது கோரிக்கைகள். நீங்கள் போக்குவரத்து ஊழியர்கள் 2018லேருந்து ஊதிய உயர்வு கேட்டு போராட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கலையே நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்கிற போராட்டங்கள்லாம் திமுக இல்லை. அப்போ இந்த திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், அதை நோக்கி பயணப்படுகிறதா? முதலமைச்சர் அதை தான் பார்க்கணும். அதிகாரிகளை நம்பி முழுக்க அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிற ஒரு ஆட்சியாக இன்னும் கொண்டு போனால் திமுகவுக்கு பலன் வரும். அதை தான் கூடுகிற தோழமை கட்சிகள் சொல்றாங்க. இலைமறைவாக காய்மறைவாக ஏன் சொல்றாங்கன்னா, நீங்க அதிகாரிகளை நம்பி ஆட்சி நடத்துகிறீர்கள், எங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுப்பதில்லை. இதை சொல்கிற காரணம் வேல்முருகன் ஆகட்டும், திருமாவளவன் ஆகட்டும், காங்கிரஸ் தலைவர் அழகிரி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா தாங்கள் முதலமைச்சரை சந்தித்து கொடுக்கிற கோரிக்கைகள் அதிகாரிகளிடம் போனால் செய்வதில்லை. அதான பிரச்சனை. அப்ப முதல்வரை மீறி அதிகாரிகள் செயல்படுறாங்களா? அதான் சொல்றேன், அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து ஆட்சி பண்றாங்க. பல இடங்களில் அமைச்சர்களுக்கு குமர்கள் இருக்கிறது. தங்களுடைய துறை செயலாளர்களை மாற்ற முடியாத அளவுக்கு சிக்கல்கள் இருக்கிறது. எதனால சார் அப்படி? இது வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் முதலமைச்சர். எல்லாமே முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வந்துதான் தன்னோட கேபினெட் விட அதிகாரிகள் பெருசு அப்படின்னு நினைக்கிறாரா? இருக்கலாம், தவறு நடக்கக்கூடாது என்ற ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் அந்த பார்வையே பிரச்சனையாக போய்விடுது. என்னன்னா நீங்க எல்லாமே வந்து அந்த அதிகாரிகள் அங்க இருக்கிற அதிகாரிகள் தங்களுக்கு தேவைப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஆட்சி நடத்த முடியாது. சில அமைச்சர்கள் வெளிப்படையாக கேட்டாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சோம், ஓட்டு போட்டது உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சண்டை கூட போட்டிருக்காங்க. முதலமைச்சருடைய முகாம் அதிகாரிகளிடம் சண்டை போட்ட வரலாறு எனக்கு தெரிஞ்சு போதான். கலைஞர் முதலமைச்சர் அதுக்கு முதல்ல நடந்தது கிடையாது. அதையெல்லாம் அவர் வந்து இப்போ வந்து தலைவர், கட்சி தலைவர் முதலமைச்சர் எதிர்த்து சண்டை போடுகிற அளவுக்கு அமைச்சர்கள் யாரும் இன்னும் வளரலை. பட் இது ஒரு காலத்தில் வெடிக்கலாம். ஏன்னா தங்களுடைய கோரிக்கைகள் துறை செயலாளர்கள் கூட தங்களால் மாற்ற முடியவில்லை, அல்லது மாற்றப்படும் போது கூட தங்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. இப்படிலாம் நடக்குது. இது மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை கண்டிப்பாக தரும். அதை முதலமைச்சர் தான் பார்க்கணும். அப்போ அந்த ரியலைசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கே வரும் சார்? இப்போ விக்னேஷோட லாக்அப் மரணத்தை பார்த்தோம். சட்டமன்றத்தில் அவர் தவறான ஒரு தகவல்கள் போலீஸ் அதிகாரிகளால் கொடுக்கப்பட்டதை அவர் வாசிக்கிறாரு. அது அவருக்கு எதிராக திரும்புதில்லை. அப்போ அங்கெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணலையே, அதிகாரிகளை நம்புறதை விட அங்கே உண்மையாலுமே என்ன நடந்தது அப்படின்னு அவர் யோசிக்கிறது இல்லையா? உண்மை அதை தான் நான் சொன்னேன். இப்போது நீங்கள் விக்னேஷ் மரணம் மட்டுமல்ல, பலதர அங்குன்றும் இங்குன்றுமாக நடக்கிற விஷயங்கள் நமக்கு பார்வைக்கு வராமல் போகலாம், முதலமைச்சர் பார்வைக்கு. ஆனால் ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் முதலமைச்சர் வந்து டிஜிபி அனுப்புகிறார், தவறு கிடையாது. கூடவே உள்துறை செயலாளர் போகிறார். எனக்கு தெரிந்து ஒரு உள்துறை செயலாளர் கலவர இடத்துக்கு போனது எனக்கு தெரிந்து இதுதான். ஒரு போலீஸ் வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உள்துறை செயலாளர் செல்வது மிகப்பெரிய தவறு. உள்துறை செயலருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு உச்சபட்ச அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் அங்கு துப்பாக்கி சூடு நடத்துவதற்கோ லட்டி சார்ஜ் பண்ணுவதற்கோ உத்தரவிடுவதற்கு தாசில்தார் போதும், மாவட்ட கலெக்டர் போதும். அதுக்கு வந்து டிஜிபியும் தேவையில்லை, உள்துறை செயலாளரும் தேவையில்லை. இதை யார் செய்ய வைத்தது? ஏன்னா காவேரி மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உள்துறை செயலாளர் செல்ல வேண்டும் என்று முதலமைச்சருடைய அலுவலக அதிகாரிகள் முடிவு செய்கிறார்கள். அந்த முடிவை செயல்படுத்தி மிகப்பெரிய தவறு. அதுக்கு பதிலாக முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? இரண்டு முக்கிய மாவட்ட அமைச்சர்கள் அமைச்சிருக்கணும், சீனியர் அமைச்சர் அமைச்சிருக்கணும். அடுத்த நாள் போறாங்க அமைச்சர். ஆமா, அந்த கலவரத்துக்கு முன்பாக போய் பேசி அதை சமாதானப்படுத்திருக்கணும். அந்த அமைச்சர் கணேசன் போனாரு, பண்ணார், அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ஸோ இதையெல்லாம் கட்சிக்காரர்கள் மூலமாக தங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு வரணும். நீங்க உளவுத்துறை வைத்திருக்கலாம், நிர்வாகத்துறை வைத்திருக்கலாம், ஆனால் அதையும் கடந்து உங்களை வந்து அந்த மாவட்ட அமைச்சர், அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் உங்களிடம் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு தான் முதலமைச்சரிடம் இருக்கிறதா இல்லை என்பது இன்னும் தெரியவில்லை. அதுதான் சிக்கல். நீங்கள் வந்து கட்சிக்காரர்கள் உங்களை அணுகி சொல்லும் போது தான் நீங்கள் பலதரப்பட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும். வெறும் அதிகாரிகளை பேச்சை வைத்துக்கொண்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களாக தான் நடக்கும். விக்னேஷ் இறந்து போன கலவரத்துக்கு பிரச்சனை, கள்ளக்குறிச்சி, இது ரெண்டு உதாரணம், சமீபத்த உதாரணம். கண்டிப்பாக அதே நேரத்தில் திருமாவளவனும் சொல்கிறாரு, தமிழக அரசியலே தீர்மானிப்பவர்களாக வந்து பாஜகவினர் மாறி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த இரட்டை ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுட்டு வருது அப்படிங்கிறதா? முதல்வரும் அவர் மோடி வந்துட்டு போய் அடுத்த நாள் இதே குற்றச்சாட்டை தான் வந்து முன்வைக்கிறார், ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கான முயற்சிகள் வந்து கவர்னர் சைட்லேருந்து நடக்குது அப்படின்ட்டு. அதாவது அதிமுக ஆட்சியில் வந்து கவர்னர் புன்வாரிலால் இருந்தார். அவர் வந்து மாவட்ட ஆலோசனைக்காக, நிர்வாக ஆலோசனைக்காக எப்படி செயல்படுகிறது ஒரு ஊராக போனார். அதை தடுத்து நிறுத்தியது திமுக. அவருக்கு எதிரான ஒவ்வொரு மாவட்டமும் பெரும் போராட்டம். கடைசியில் அவரே கைவிட்டார். எதிர்கட்சியாக இருக்கும்போது சில விஷயங்கள் சுலபமாக வந்து வரும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கஷ்டம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த கவர்னர் தாங்கள் ஏற்றுகிற சட்டத்துக்கு அனுமதி தருவதில்லை. பல்கலைக்கழகத்தை தங்களுடைய பல்கலைக்கழகமாக மாற்றி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் திமுக வேடிக்கை பார்த்தால் மிகப்பெரிய சிக்கல். முதலமைச்சருக்கு நாம் நேரடியாக சொல்கிறேன், இந்த கவர்னர் வைத்துக்கொண்டு நீங்கள் பல்கலைக்கழகத்தையெல்லாம் தாரை வார்த்து விட்டீர்கள் என்றால் அது மட்டுமல்ல, இரட்டை ஆட்சியில் இன்னும் பல சிக்கல்களுக்கு திமுக ஆளாகும். ஆளுநருக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு எதனா சார் இருக்காங்க? இல்லை, குரல் கொடுப்பதில்லை. அவர் வந்து அவருடைய எல்லை எது என்பதை திமுக இன்னும் காட்டுவதற்கு தீவிரம் காட்டவில்லை. ஒரு நாள் போதும், ஒரு கட்டுரை போதும். முதலமைச்சர் எழுதுகிற உங்களில் ஒருவன் அப்படின்னு முரசொலியில் எழுதுனாங்க, அந்த ஒரு கட்டுரை போதும். அது ஒரு எச்சரிக்கை மணி கிண்டிக்கு ராஜ்பவனுக்கு. இல்லை அப்படி முரசொலியில் வந்து அதே வந்துருச்சு, ஒரு ஆர்டிக்கிள் வந்துருந்தல கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவோ அது மாதிரி கோட் பண்ணி கூட ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் வந்து. உங்களை எதிர்க்கிறேன் என்று சொல்வது வேற. தமிழ்நாட்டில் பட்டமளிப்பு விழா நடத்துகிற ஊர்களிலோ இல்லை கவர்னர் செல்கிற விழாக்களிலோ வந்து இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு, இப்போ தெலுங்கானாவில் என்னங்க நடக்குது? தெலுங்கானாவில் கவர்னர் தமிழிசை அவர் எந்த அங்கே ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நடக்குதா? அங்கே ஏதாவது அவங்க பல்கலைக்கழகம் அங்கே இருக்குது ஏதாவது தகராறு நடக்குதா? இல்லை. சில பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அந்த மாநில முதலமைச்சர்களே வேந்தர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் எப்படி இங்கே கவர்னர் வந்து இவ்வளோ துணிச்சலாக செயல்படுறாரு? அது திமுக ஏதோ அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அந்த பல்கலைக்கழக வேந்தர் என்ற அடிப்படையில் இடமளிக்கிறதா, அல்லது கவர்னர் வந்து ஆட்டுக்கு தாடி போன்று என்று சொன்ன உலகத்துக்கே பறைசாற்றியவர்கள் திமுகவர். அந்த திமுக வழி வந்த தலைவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கவர்னருக்கு இந்த இடம் கொடுப்பது ஏன்? இப்போ அதே அவங்க தானே சார் சட்டமன்றத்தில் ஒரு மசோதா கூட பாஸ் பண்ணுறாங்கல்ல, ஆளுநருக்கான அதிகாரத்தை குறைப்பதற்கான அந்த பல்கலைக்கழக சட்ட மசோதான்னு நினைக்கிறேன். ஆமாம், சித்த மருத்துவத்துக்கு தான் இவர் தான் வேந்தர்னு சொல்லி தீர்மானம், அதுக்கும் கொடுக்க மாட்டாரு. நீங்கள் அதுதான் சொல்கிறேன். எப்படி சட்ட ரீதியாக என்ன இருக்குமோ அந்த வாய்ப்புகள் தானே எடுக்க. சட்ட ரீதியாக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் பேரறிவாளன் விடுவிப்பது போன்று விடுவிப்பது எத்தனை வருடம் ஆகும்? அது வேற, அது ஒரு தனிநபர் பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டது. பேரறிவாளன் ஒரு தனிநபர். ஆனால் நீங்கள் வந்து இயற்றுகிற சட்டம், நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார், அதுக்கப்புறம் ஒரு 7-8 மாணவி தற்கொலை செய்து கொண்டார், அதையெல்லாம் மீடியா பெரிதுபடுத்துகிறது. நீங்கள் இந்த நீட் தேர்வு இந்த விவகாரங்களால் எத்தனை முறை தேசிய மருத்துவ கவுன்சிலால் எத்தனை ஆயிரம் மாணவர்களுடைய கல்வி கனவு வீணாக போகிறது. நீங்கள் சிபிஎஸ்சி ரிசல்ட் வச்சுங்களேன், எப்படி வந்தது? எவ்வளோ நாள் கழிச்சு வந்தது? ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்து 1.5 மாதம் கழிச்சு வருது. அப்போ இவங்க என்ன ஒரு மாநில அரசு நடத்துகிற தேர்வுக்கு உடனடியாக வந்து ரிசல்ட் வெளியிடும்போது மத்திய அரசு ஏன் அவங்க பின்தங்குது? எத்தனையோ குழப்படிகள். திமுக இதையெல்லாம் எதிர்த்து போராடணும். குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் கவர்னர் பிடியிலிருந்து மீட்கணும். இதற்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இது எப்படி செய்தால் மீட்கப்படும் என்பது அவங்களுக்கு தெரியும், அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்போ வரைக்கும் ஆளுநர் ரவியோட ஒரு சாஃப்ட் டோனை தான் கடைபிடிக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக தான். அண்ணா யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழா என்றோ நடந்திருக்க வேண்டும். அந்த கவர்னர், அந்த துணைவேந்தர் வந்து கவர்னர் பேச்சு கேட்டுக்கொண்டு தான் காத்து வந்தார். பிரதமர் வரும்போது இணைந்து நடத்துகிறார், இல்லைன்னு சொல்ல. இப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகமும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் கீழ் வருகிறது, உயர்கல்வித்துறை செயலர் கீழ் வருகிறது. இவர்கள் இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை செயலாளரை மீறி இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால், அப்போ அந்த பல்கலைக்கழகங்கள் வந்து உங்கள் கைப்பிடிந்து போகுது என்றால், நீங்கள் வந்து இந்த கவர்னர் வந்து இதே நிலைமை நீடித்தால் மிகப்பெரிய சிக்கல்களை திமுக எதிர்கொள்ளும், சிக்கிடும். அப்போ நீங்கள் பின்னாடி நீங்கள் கூச்சல் போட்டு நாங்கள் சட்ட ரீதியாக போராடுகிறோம் அப்படிலாம் சொன்னால் நடக்காது, ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் ஆளுநரோட பேரலல் ஆட்சி அப்படிங்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து அதிகாரிகளோட தலையீடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது ஒரு திமுக அரசாக இல்லையா தமிழ்நாட்டில்? திமுக அரசாக இருக்கிறது. திமுக அரசு அது ஒன்றும் கிடையாது. திராவிட மாடல் ஆட்சியில் அந்த பாதை நோக்கி போகிறது. அந்த பாதையில் இருக்கிற இடர்களை சொல்கிறேன். கவர்னர் பக்கம் ஒரு இடையூறு செய்கிறாரு, அதிகாரிகள் ஒரு பக்கம் இடையூறு செய்கிறாங்க. இதெல்லாம் நீக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். என்ன செய்யணும் சார்? அவருக்கு தெரியும், அதை நான் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நான் இல்லை, எனக்கு தெரிகிற டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. ஏன்னா அமைச்சர்கள் அதாவது அமைச்சர்களே புலம்புகிற அளவுக்கு விஷயங்கள் வெளியே வருகிறது என்றால், என் காதுக்கு வருகிறது என்றால், முதலமைச்சருக்கு அது போகாதா? முதலமைச்சருக்கு அது உளவுத்துறைக்கு தெரியாதா? ஸோ அதை முதலில் முதலமைச்சர் தடுக்க வேண்டும். அதிகாரிகள் செய்கிற ஆட்சியும் நீங்கள் வந்து தவறு கிடையாது, தவறு செய்த நடவடிக்கை எடுத்து அதிகாரி வேணும். அதற்காக ஒட்டு மொத்தமாக அதிகாரிகளிடம் நீங்கள் வந்து நிர்வாகத்தை ஒப்படைத்து விட்டு, இதே மாதிரி இப்போ கவர்னரிடம் இந்த மாதிரி விஷயங்களை ஒப்படைத்து விட்டு செய்வது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு நல்லதல்ல. இதெல்லாம் நடக்கிறனால தான் வந்து இப்போ பாஜக தரப்புலேருந்து தமிழ்நாட்டிலும் ஏக்நாத் ஷிண்டேக்கள் இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்களா? அவ்வளோ வீக்காக இருக்காங்களா இங்கே? இல்லை, எனக்கு தெரிஞ்சு திமுகலேருந்து ஏக்நாத் ஷிண்டேலாம் உருவாகிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வாய்ப்பில்லை. அதுக்கு தீம் அரசியல் ரீதியாக என்ன ஒன்றா சொல்லிக்கலாம். பாஜக நீங்களே சொன்னீங்களே சார், அமைச்சர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. முதல்ல அது என்ன நான் சொல்கிறது, கலைஞரிடம் கூட சண்டை போட்ட அமைச்சர்கள் இருக்காங்க, தங்களுடைய விஷயங்களுக்காக சில கட்சி ரீதியாக சண்டை போட்டிருக்கார்கள், நிர்வாக ரீதியாக சண்டை போட்டிருக்காங்க, துறை ரீதியாக சண்டை போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை முதலமைச்சரிடம் செல்வதற்கு இன்றைய அமைச்சர்கள் தயாரில்லை. அது அது ஒரு ஆளுமையாக கூட நான் பார்க்குறேன், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆளுமையாக கூட பார்க்குறேன். நான் சொன்னதான் சட்டம் வச்சுக்கிறது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு சர்வாதிகாரமாக இல்லை சார், தான் ஒரு சர்வாதிகாராக தான் இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும்னு ஆசைப்படுறாரு, நான் அது கூட மறுக்கலை. ஆனால் ஒரு ஜனநாயக ரீதியாக கலைஞர் இவரை விட ஆளுமை மிக்கவர், கலைஞர் இவரை விட பெரிய சிறந்த நிர்வாகி, இவரோட பெரிய ராஜதந்திரி. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, என் தந்தையை போன்று நான் பேசவில்லை, எழுதவில்லை, எனக்கு இல்லை, ஆனாலும் அவரை போல செயல்படுவதற்கு நான் முயற்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்களே அமைச்சர்கள் நேரடியாக தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு கூட தயக்கப்படுகிறார்கள், அந்த அளவுக்கு ஆளுமையாக இருக்கிறார். ஆனால் இது ஒரு குறை, கலைஞரிடம் போய் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி சண்டை போட்டு வெற்றி பெற்ற அமைச்சர்கள் எனக்கு தெரியும், மாவட்ட செயலாளர்கள் தெரியும், எம்எல்ஏக்கள் தெரியும், யார் ஒன்றா பேச முடியும். ஆனால் இன்று கட்சியினரிடம், அமைச்சர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனம் விட்டு பேசுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உண்மை. இதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உண்மை வெளியே வருகிறது. இந்த புலம்பல்கள் நாங்கள் இட்டு கட்டி கற்பனையாக சொல்லலை. ஒரு நெருங்க முடியாதவராக இருக்காரா ஸ்டாலின்? ஆமாம், அது தனக்கான ஒரு பாதுகாப்பு வளையமாக நினைக்கலாம். ரொம்ப எல்லாரும் தேவையில்லாத கோரிக்கைகள் தன்னிடம் கொடுக்கலாம், தங்களுடைய சலுகைக்கு தங்களுடைய வசதிக்காக சில விஷயங்களை செய்து கொள்ளலாம்னு அதுக்காக நீங்கள் ஒரு வளையத்தை வச்சுக்கலாம். அது தவறு. எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுப்பதற்கும், கொடுக்கக்கூடாது கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கும் உங்களுக்கு தான் உரிமை இருக்குது. அது நீங்கள் தான் செய்ய முடியும். அந்த முடிவை நீங்கள் எடுத்த பிறகு உங்களை எதிர்க்கிறதுக்கு யார் ஆள் கிடையாது. இது இது செய்ய முடியாது, செய்ய முடியாது, இது சொன்னால் போதுமே. நீங்கள் அதையே இவரிடம் செய்ய முடியவில்லை, போய் பேச முடியவில்லை அப்படின்ற புலம்பல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இது பற்றி முடிவெடுப்பதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். அதே நேரத்தில் முதல்வரோட மருமகனான திரு சபரீசன் அவர்கள் ஒரு யாகம் நடத்தினதும் சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. அந்த கோவிலுக்குள்ள அந்த நேரத்தில் பொதுமக்களை உள்ள விடாதது, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அது எதிரிகளை நாசம் பண்ணுறதுக்கான யாகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? யாகம் என்பது தங்கள் நல்லதுக்காக செய்கிறது, செய்யப்படுகிறது ஒன்று அப்படின்னு நம்பப்படுகிறது. அதில் உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவர் எங்கே ஒன்றா பண்ணலாம், அவருக்கு உரிமை இருக்குது, ஒரு இந்த தமிழ்நாட்டு குடிமகன் அப்படின்ற அடிப்படையில் எங்கே ஒன்றா கோயில் நடத்தலாம். ஆனால் உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்களை ஒரு 3-4 மணி நேரம் காக்க வைத்து, உங்களுக்காக தனிப்பட்ட அந்த கோயிலுக்குள்ளே ஒரு எல்லையை வகுத்து கொண்டு ஷெட் அடித்து ஒரு வலை அடித்து தனி நடத்துவது நியாயமா? அதுதான் கேள்வி. அது யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. நம்ம திமுக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மகாமக குளியல் முதல் கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருக்கிறது. அப்படிப்பட்ட வழி ஒரு திமுக ஆட்சியில் அவர் வீட்டு மருமகன் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயில், அது யாரோ தனியாக ஒரு 10 பேர் 5 பேர் போகல, எப்போதும் பக்தர்கள் போகிற ஒரு கோயிலில் ஒரு தனியாக ஒரு இடத்தை அடைத்து கொண்டு யாகம் செய்வது நல்லதல்ல. அது இவங்களுக்கு தான் இன்னும் கெட்ட பேர் தரும். அது தவிர்த்திருக்கலாம், அவர் செய்யலாம், தப்பு கிடையாது. அது எல்லோரும் பார்ப்பது, எல்லோரும் எதுக்கு மறைக்கணும்? நீங்கள் மறைச்சாதான் 100 பேர் தெரியும். நீங்கள் 10-11 கியூவில் நில்லுங்க, தெரியாது. உங்களுக்கு சிறப்பு அபிஷேகம்னு ஒன்று இருக்குது, அது டிக்கெட் வாங்குங்க, நில்லுங்க, கர்ப்பகிரகத்தில் போய் நில்லுங்க. யாகம் வளர்க்குறதுக்கு யாகமே பல ஆண்டு காலம் நடக்கலை, ஆனால் உங்களுக்காக ஷெட் அடித்து நடத்துகிறாங்கன்னா அப்போ உங்களுக்காக சில சலுகைகள் செய்யும்போது கண்டிப்பாக விமர்சனத்துக்குள்ளாகும். அந்த குற்றச்சாட்டை அவர்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மாங்காடு, சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் BSc, BCA, BBA, BCom, BA and MCom. Apply now.